தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார் என யோவான் 4:13-14 வசனங்களிலே நாம் படிக்கின்றோம். தென் அமெரிக்காவில் உள்ள உலகத்தின் 2வது நீளமான அமேசான் நதியில் பெருவை சேர்ந்த ஒரு கப்பலில் பிரயாணம் செய்த கப்பல் ஊழியர்கள் ஒரு காட்சியை கண்டனர். அதில் ஸ்பெயினை சேர்ந்த ஒரு கப்பல் அங்கு நடு நதியில் நிறுத்தப்பட்டிருந்தது. அதை சேர்ந்தவர்கள் அருகே சென்று பார்த்தபோது ஸ்பெயினை சேர்ந்த கப்பலில் பிரயாணம் செய்த ஊழியர்கள் மிகவும் மோசமான நிலையில் காணப்பட்டார்கள். அவர்கள் உதடுகள் காய்ந்து வீங்கி போய் தண்ணீர் தண்ணீர் என்று கதறிக்கொண்டிருந்தார்கள். அதை கண்ட பெருவை சேர்ந்த மக்கள், நாங்கள் உங்களுக்கு உதவலாமா என்று கேட்டார்கள். ஆம், எங்களுக்கு சுத்தமான தண்ணீர் வேண்டும் என்று மீண்டும் கதறத் தொடங்கினார்கள். அதை கேட்ட பெருவின் மக்கள், உங்களது தோண்டிகளை கீழே இறக்கி தண்ணீரை எடுத்து கொள்ளுங்கள் என்று கூறினர். அப்போது ஸ்பெயினை சேர்ந்தவர்கள், எங்களுக்கு உப்பு தண்ணீர் வேண்டாம், குடிக்க நல்ல தண்ணீர் வேண்டும் என்று கெஞ்சினார்கள். மீண்டும் பெருவை சேர்ந்தவர்கள், உங்கள் தோண்டிகளை இறக்கி தண்ணீரை எடுத்து கொள்ளுங்கள் என்று மீண்டும் வலியுறுத்தினர். கடைசியில் வேண்டாத வெறுப்பாக தண்ணீரை அவர்கள் மோண்டு கொண்டு அதை குடித்த போது அந்த தண்ணீர் நல்ல தண்ணீராக இருப்பதை கண்டார்கள். அமேசான் நதியின் தண்ணீர் உப்பு அல்ல, நல்ல தண்ணீர் என்பதை அப்போதுதான் அறிந்து கொண்டார்கள். அவர்கள் அத்தனை நாள் கரையை விட்டு தூரமாக இருந்தபோது, அவர்களுக்கு தண்ணீர் வாய்க்கு அருகே இருந்த போதிலும் அறியாமையினால் அதை உபயோகிக்காமல் தண்ணீரின் தாகத்தினால் துவண்டு போய் வாடிக்கொண்டிருந்தார்கள். இந்நாட்களிலும் எத்தனை பேர் தங்களை சுற்றிலும் இருக்கிற ஆசீர்வாதங்களை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் இனிமையான காலையை காணவும் நம் வேலைகளை திறம்பட செய்யவும் கர்த்தர் கிருபி அளித்திருக்கிறாரே, அது எத்தனை பெரிய ஆசீர்வாதம். வியாதியில் விழுந்து விடாதபடி நம்மை காக்கிறாரே. நேரம் நாம் சாப்பிட உணவு கொடுக்கிறாரே, அது எத்தனை பெரிய கிருபை. எத்தனையோ பேர் உணவை காண முடியும், அதை சாப்பிட முடியாது வியாதியின் காரணமாக. அப்படி இல்லாதபடி நாம் எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க கொடுத்திருக்கிறாரே, அது எத்தனை பெரிய கிருபை. அதையெல்லாம் மறந்துவிட்டு எனக்கு அது இல்லை இது இல்லை என்று முறுமுறுப்பதே மனிதனுடைய குணமாக மாறிவிட்டது. அதையெல்லாம் மறந்துவிட்டு எனக்கு அது இல்லை இது இல்லை என்று முறுமுறுப்பதே மனிதனுடைய குணமாக மாறிவிட்டது மட்டுமல்ல, ஒரு பாடல் சொல்கிறது, மலையும் மலர்களும் எதற்காக, பாடும் பறவைகள் எதற்காக, ஓடும் நதிகளும் எதற்காக, அத்தனையும் அது உனக்காக என்று. இயற்கை அத்தனையும் படைத்த தேவன் நாம் அதையெல்லாம் அனுபவிக்க அல்லவா படைத்தார். எல்லாவற்றிற்கு மேலாக தேவன் இரட்சிப்பை மிகவும் எளிதாக நமக்கு கொடுத்திருக்க, அது நமது பக்கத்திலேயே இருக்க, அதை விட்டு மனிதன் கங்கை ஆற்றில் மூழ்கினால்தான் பாவம் போய்விடும் என்று அத்தனை தூரம் பயணிக்கிறானே, என்ன ஒரு விந்தை. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை மனிதன் தன் பாவத்தை துடைக்கப் போக தயார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள அவனால் முடியாது. ஏனெனில் கிறிஸ்து வேறு யாருக்காகவோ என்று அவனது அறியாமையினால் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறான். இவர்களை தேவனிடம் திருப்பி கொண்டு வருவது யார்? நாம் தானே. நாம் செய்யாவிட்டால் வேறு யார் செய்ய முடியும்? தேவதூதர்கள் செய்ய முடியாது. கிறிஸ்து திரும்ப பிறந்து வர முடியாது. நாம் தான் அதை செய்ய வேண்டும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாயிருக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை அவர்களும் விசுவாசித்து அந்த ஜீவ தண்ணீரை அவர்களும் பருகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நாம் ஜபத்தில் போராடுவோம், அறிவிப்போம்,
அவர்களையும் இயேசுவிடம் கொண்டு வருவோம். ஆமீன். அல்லேலூயா. நாம் அனைவரும் ஒரு மனதாக பொழுது ஜெபம் பண்ணுவோம். எங்கள் கண்மலையும் மீட்பவருமாகிய எங்கள் நல்ல தகப்பனே, எங்களுக்காக நீர் படைத்த இயற்கையின் அழகுக்காக உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு புத்திக்கு எட்டாத எத்தனையோ காரியங்களும் படைப்புகளும் இந்த உலகத்தில் உண்டு. நாங்கள் எங்கள் கவலைகளையும் துன்பங்களையுமே நினைத்து இவற்றை ரசிக்க தவறி விடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அனுபவிக்க வேண்டுமென்று நீர் படைத்த இயற்கை காட்சிகளை ரசிக்கவும் உம்மை துதிக்கவும் எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே, உம்மை அறிந்திராத மக்களுக்கு உம்மை குறித்து தயக்கமின்றி சொல்லவும் உமது எளிமையான இரட்சிப்பின் வழியை போதிக்கவும் எங்களை தைரியப்படுத்தும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன்.